அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். ஸோ இன்று நான் புதிய டாபிக், அதாவது நியூ டாபிக்கு இன்னைக்கு போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகித சமம் என்ற தலைப்பில் இன்றைய அடிப்படை கருத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பேசிக் கான்செப்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விகிதம் அப்படின்னா என்ன. ஸோ அந்த மாதிரி அடிப்படை கருத்துக்களை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக கணிதத்தில் பல்வேறு தலைப்புகள், பல்வேறு தேற்றங்கள், பல்வேறு நிறுவனங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. பலருக்கு கணிதம் என்றாலே ஏதோ ஒரு கசப்பான ஒரு மருந்தை போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உண்மையில் அதை அருகில் இருந்து, அதோடு அதை நேசித்து, தினம் தினம் கணிதத்தோடு நீங்கள் பேச பழகிவிட்டால் உங்களுக்கும் கணிதம் சுவையான ஒரு அமிர்தமாக மாறிவிடும். கசப்பும் இனிப்பும் நீங்கள் நினைப்பதிலும் அதை அந்த நேசிப்பதிலும் தான் இருக்கிறது. ஆகவே இதை நன்றாக நேசித்து, அதை நன்றாக சுவைத்து, அருந்தக்கூடிய ஒரு அமிர்தமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தினந்தினம் கணிதத்தோடு பேசுங்கள், தினந்தினம் கணிதத்தோடு பேசுங்கள், கணக்காக பணி செய்யுங்கள். நிச்சயமாக கணிதம் உங்களுக்கு பிடித்த ஒன்றாகவும், எளிமையான ஒன்றாகவும், மிக உங்களுடைய நெருங்கிய நண்பராகவும் மாறிவிடும். ஓகே. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விகிதம் மற்றும் விகித சமம். நம்ம சின்ன வகுப்புகளில் படித்த விஷயங்கள் தான். நான் வந்து புதுசாக என்ன வந்து என்ன எதுவும் நான் என்ன செய்ய போகிறதில்ல அப்படின்னா சொல்ல போகிறதில்ல. சிறிய வகுப்புகளில் நம்ம படித்த செய்திகளை தான் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிட போகிறோம். விகிதம் என்பது இரண்டு எண்களுக்கிடையில் உள்ளவற்றை குறிக்கக்கூடிய ஒன்று. விகிதம் அப்படின்றது ரெண்டு நம்பருக்கு இடையில் குறிக்கக்கூடிய ஒன்று. அதாவது அப்படி என்ன சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல என்னன்னு சொன்னால், இந்த விகிதம் அப்படின்னு குறிக்கக்கூடிய குறியீடு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மேலொரு புள்ளி கீழே ஒரு புள்ளி இதுக்கு இந்த இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதைத்தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேஷியோ அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு தகவல், அடிப்படையான விஷயந்தான். இதில் ஒன்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால் குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையான விஷயம், அதாவது விகிதம் அப்படின்னா ரேஷியோ, இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படின்னா, ஒரு எண் ஏ அப்படின்னு வைங்க, இன்னொரு எண் பின்னு வைங்க, இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு தான் என்ன அப்படின்னா விகிதம். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேஷியோவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பின்ன வடிவில் எழுதலாம். எப்படி? ஏ இஸ் டு பி அப்படின்றத ஏ பை பி அப்படின்னு எழுதலாம். ஏ பை பி அப்படின்னு எழுதலாம். நல்லா கவனிங்க, முதல்ல விகிதம் அப்படின்றது சிம்பிள், அந்த இரண்டு எண்களுக்குள்ள தொடர்பு, அதை இந்த மாதிரி விகிதத்தை இந்த மாதிரி பின்ன வடிவில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எழுதலாம், சரிங்களா? அப்புறம் இந்த பின்ன வடிவத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் மாற்றக்கூடாது. இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்க, அதாவது நீங்கள் இப்படி எழுதுறீங்கன்னு வைங்களேன், இந்த இதில் இந்த இதை வந்து பாருங்க, இப்போ ஏ இஸ் டு பி அப்படின்னு எழுதுறீங்கன்னா, ஸோ இதை சார் நான் அதுக்கு இது மாதிரி பி இஸ் டு ஏன்னு ரெண்டு ஒன்னா அப்படின்னா இல்லை, இது வேற இது வேற, அப்போ இது இரண்டும் சமம் இல்லை அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே சமம் இல்லை, ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். ரீசன் இப்போ பாருங்க, ஒன் இஸ் டு ரெண்டு அப்படின்றது ரெண்டு இஸ் டு ஒன்னு எழுதுனா அது சமம் ஆகுமா? ஆகாது. அதனால அது சமம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஆக அதனுடைய வரிசை எப்படி இருக்கோ அப்படி தான் எழுதணும். அதை மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா அது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் பொருந்தார். அதுதான் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய சாராம்சம் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்புறம் நமக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இப்போ நம்பர் அப்படின்னா இந்த மாதிரி முழு நம்பராக தான் விகிதம் இருக்கணுமா சார் அப்படின்னா, பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் முழுசாக இருக்கும், டெசிமலில் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அப்படி இருக்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கூடுதலாக அப்படியும் இருக்கலாம் என்பதை நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? ரைட்டு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இது இது வந்து ஒரு சாதாரண விகிதம் அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ உங்களுக்கு விகித சமம் அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன், அதாவது ப்ரொபோர்ஷன். சரிங்களா, இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றது, அதாவது நான் சொல்கிறத கவனிங்க, ரேஷியோ அப்படின்றதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல்லோட அந்த மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கால கிரேக்கத்தில் மத்திய காலத்தில் இருந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொபோர்டியோ என்ற சொல்லை வந்து விகிதத்திற்கு, என்ன அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி என்பதை விகித சமத்திற்கு, அதாவது ப்ரொபோர்டியோ அப்படின்றத விகிதத்துக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்றத விகித சமத்திற்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. தொடக்க மொழிபெயர்ப்பாளர்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லத்தீன் மொழியில், அதாவது ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது லத்தீன் மொழியில் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படி ரேஷனல்லேருந்து ரீசன் வந்துச்சோ அது மாதிரி, ரேஷனல்லேருந்து ரீசன் வந்துனா அது மாதிரி இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த விகித சமம் எப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது ஏ இஸ் டு பி, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் பாருங்க, ரெண்டு இஸ் டு இந்த மாதிரி இப்படி ஒன்று ரெண்டு இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா இது சி இஸ் டு டி இப்படின்னு பாருங்க, இதுதான் விகித சமம் அப்படின்னா. என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு பின்னமும் சமம், இது ஒரு விகிதம் இல்லையா, இஸ் ஈக்வல் டு, இது என்னது ஒரு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விகித சமம் அப்படின்ற குறிக்கக்கூடிய குறியீடாக வந்து எழுதுறாங்க. இப்போது அதாவது சமமான விகிதங்கள், இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இப்போ ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு, நல்லா கவனிங்க, ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரெண்டு ஈஸ்ட்டு நாலு. இப்போ அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஈஸ்ட்டு ஆறு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ஈஸ்ட்டு எட்டு. நீங்கள் எல்லாமே இது பாருங்கள், எல்லாமே என்னது அப்படின்னா சமான விகிதங்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி, ஒன் பை டூ பாருங்கள் is equal to 2 by 4, is equal to 3 by 6, is equal to 4 by 8. So, equality-யா இருக்கிறத நீங்க இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா கவனிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ratio அப்படின்றதுனா the equality of two numbers, the equality of two numbers, நீங்க இதில் புரிஞ்சுக்கணும், the equality of two numbers, நல்லா கவனிங்க, the equality of two numbers, ரேஷியோ, அதாவது ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா, அதாவது த ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விகித சமம், அதாவது ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா, இது வந்து நாங்கள் சமான விகிதங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதில் மிக கவனமாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ என்ன சார் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு இது முதல்ல ரேஷியோன்றது ஒரு சாதாரண பேசிக் கான்செப்ட் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னு சரிங்களா, இப்போ சாதாரண பேசிக் கான்செப்டை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ கையாள போகிறோம். அடுத்து பாருங்கள், இதில் சில கூடுதல் தகவல்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இது வந்து உங்களுக்கு பேசிக்னா ரேஷியோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா, இதோட ஜென்ரலாக சில கருத்துக்கள் இருக்குது. சரிங்களா, ஜென்ரலாக பொதுவான சில நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொன் விகிதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, பொன் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பொன் விகிதம் அப்படின்னா, இது கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, கோல்டன் ரேஷியோ, பொன் விகிதம் அப்படின்னு அதாவது என்னென்னா ஒரு நம்பர் ரெண்டு இந்த மாதிரி ஒரு ரேஷியோவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, ஏ பிளஸ் பி இஸ் டு ஏ அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதலாம். அதாவது இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது உங்களுக்கு தெரியும் தானே, ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ. ஸோ இப்போ என்னன்னா ஏ பை ஏ பிளஸ் பி பை ஏ. ஸோ இதை அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும், ஒன் வந்துடும். ஸோ ஒன் பிளஸ் இதை என்ன பண்ணலாம், ஒன் பை ஏ பை பி அப்படின்னு எழுதலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த மாதிரி
இந்த மாதிரி எழுதுறத என்ன சொல்றாங்க அப்படின்னா பொன் விகிதம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. இதை நீங்க இதில் புரிஞ்சு கொள்ளணும் சரியா. ஏ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ரிவர்ஸ் பண்ணேன்னா இன்ட்ரோ ஏ பி பை ஏன்னு வந்துடும் இல்லையா, அதனுடைய அடிப்படையில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பொன் விகிதம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி விகிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வெள்ளி விகிதம் அதாவது பாத்தீங்கன்னா சில்வர் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. சில்வர் ரேஷியோ அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஏ இஸ் டு பி அதே மாதிரி தான். ஏ இஸ் டு பி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா டூ ஏ பிளஸ் பி இஸ் டு என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு வரும். இது மாதிரி எழுதுறத என்ன சொல்றாங்க அப்படின்னா அத சில்வர் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பாருங்க டூ ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ. ஸோ இப்போ என்னன்னா டூ ஏ டிவைடட் பை ஏ பிளஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இது கட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னா டூ பிளஸ் ஸோ இது அதே மாதிரி ஒன் பை ஏபி. ஸோ இந்த மாதிரி ஏ இஸ் டு பி இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதை சில்வர் ரேஷியோ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சொல்றோம். ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா ரைட். இது வந்து ஒன்று பொன் விகிதம், அடுத்தது வந்து என்னது அப்படின்னா வெள்ளி விகிதம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சொல்றோம் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க இதுல இந்த மாதிரி ஒரு ஒன் நாட் லைன் மாதிரி நம்ம கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து தெரியாத ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிரும். அதனால நம்ம இதை கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விகிதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொன் விகிதத்தில் வந்து எப்படியான ஒரு கான்செப்ட் அமையும் அப்படின்னா பொன் விகிதத்தில் இப்போ ஏ இஸ் டு பி அப்படின்றது வந்து இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஏ பை பி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதில் ஒரு நம்பர் எப்படி வந்துடும்னா ஒன் பிளஸ் ரூட் ஃபைவ் டிவைடட் பை டூ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ஒரு விகிதம் உராயன் அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு நம்பர் வருது அப்படின்னு வச்சிங்களேன் அது வந்து என்னது அப்படின்னா அது விகிதமுறா எண் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதுல இருந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. ஏ இஸ் டு பி இஸ் ஈக்வல் டு ஏ பை பி இஸ் ஈக்வல் டு ஒன் பிளஸ் ரூட் ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா ஒன்னு நியூமரேட்டர்லயோ அல்லது டினாமினேட்டர்லயோ இதுலயோ ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம். அதுல வந்து அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா கோல்டன் ரேஷியோவை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுவோம் சரிங்களா. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க சரியா ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் கான்ஸ்டன்ட்ஸ் தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்தின் பக்கத்தை பொறுத்து அதன் மூளைவிட்டத்தினோட விகிதம், ஒரு சதுரத்தினோட பக்கத்தை பொறுத்து அதன் மூளைவிட்டத்தோட விகிதம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஸோ வந்து எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அதோட டயகனில் பொறுத்து அதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரூட் டூ அப்படின்னு இருக்கும். அது எதை பொறுத்து அப்படின்னா ஒரு சதுரத்திற்கு அதன் மூளைவிட்டத்தை பொறுத்து வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா விகிதம் சொல்கிறோம். இரண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டத்தின் விட்டத்தை பொறுத்து அதன் சுற்றளவு விகிதம் அப்படின்றத என்ன செய்வோம் அப்படின்னா பை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிளுக்கு அதோட டயாமீட்டரை வந்து பொறுத்து அதோட பெரிமீட்டரோட ரேஷியோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பை அப்படின்னு சொல்கிறோம். இது சர்க்கிளுக்கு சரிங்களா. ஸோ பை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது ஒரு விஞ்சிய எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விகிதமுறா எண் அப்படின்னு மட்டும் இல்லாமல் விஞ்சிய எண் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டிரான்சென்டென்டல் இரேஷன் அப்படின்னு ஒரு இதுக்கு ஒரு நேம் இருக்கு, விஞ்சிய எண் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இதை நீங்க வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது என்ன அப்படின்னா இது விகிதமுறா விகிதங்களுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு தான் என்னது அப்படின்னா பொன் விகிதம் அப்படின்னு சொல்லலாம். விகிதமுறா விகிதங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் என்னது அப்படின்னா கோல்டன் ரேஷியோ சரிங்களா ரைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விகிதத்தை பொறுத்த வரையில் நம்ம பேசிக்கலாக இந்த சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும் கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா புரியுதா. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வெற்றிகரமாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் பதிலளிக்க முடியும் என்பதை தான் நம்ம இந்த இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கவனமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, ஈஸியான விஷயம்தான். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸ் பொறுத்தவரையில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ரெண்டு நம்பரை, அதாவது ஒரு ரெண்டு நம்பரை என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா வகுத்தல் மூலமா நம்ம ஒப்பிடுறத தான் என்ன சொல்றோம் அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்றோம். வகுத்தல் மூலமா அதாவது ஏ பை பி இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏ இஸ் டு பி அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் விகிதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அதோட எளிய வடிவம் அப்படின்னு சொல்லணும். எளிய வடிவம்னா இப்ப உதாரணத்துக்கு 10/20 அப்படின்னா அதோட எளிய வடிவம் 1/2. சப்போஸ் இப்ப 23/47 அப்படின்னு இருக்குன்னு வை, இதோட எளிய வடிவம்னா அதே தான் 23/47. சில வேளை நம்மளால அதை டிவைட் பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னா அதை நீங்க அப்படியேவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சொன்னா இதோட இந்த அந்த ஒரு மாதிரி ஒரு க்வெஸ்சனாவே கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இதோட லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஃபிராக்ஷன் அதாவது திஸ் ரேஷியோ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதாவது இந்த விகிதத்தினுடைய எளிய வடிவம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு குழம்பிடக்கூடாது. ஸோ அப்போ கட் பண்ண முடியும், காமன் டேபிளால கட் பண்ண முடியும் அப்படின்னா அதை சொல்லலாம். இல்லைன்னா இப்படியே நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சொல்லலாம். ரைட்டா, நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி சிம்பிள். அடுத்தது வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா மிக கவனமாக கவனிக்க வேண்டியது பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதத்திற்கு வந்து அலகு இல்லை. அலகுன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம பரப்புனா சென்டிமீட்டர் ஸ்கொயர், கன அளவுனா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து என்னன்னா அலகு கிடையாது. இது குறிப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, இது இது அலகு இந்த அலகு அப்படின்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, கணக்குல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை ரேஷியோ படுத்த முடியுமா, இது ரெண்டையும் விகிதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று மீட்டருக்கு ரெண்டையுமே மாற்றணும், இல்லைன்னா சென்டிமீட்டருக்கு ரெண்டையுமே மாற்றணும். நீங்கள் வந்து என்ன பண்ணிருவீங்க அசால்ட்டாக என்ன பண்ணுறது, இப்படி நீங்கள் 1:1 போட்டீங்கன்னா தப்பு சொல்கிறது, புரியுதா? அப்போது இது இந்த டைட்டிலில் நீங்கள் பார்க்கணும், அது நீங்கள் அவங்க இப்போ கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம விகிதத்தை குறிப்பிடும்போது இது சென்டிமீட்டர்லையோ மீட்டர்லையோ நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து கொண்டு வரும்போது ஒரே அலகில் இருக்கும்போது அதை ஒப்பிடுவதற்கு சரியா இருக்கும். அதனால அந்த மாதிரியான கம்பாரிசன்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மாத்தணும், ஒன்னு மீட்டர்ல மாத்தணும், என்ன சென்டிமீட்டர்ல மாத்தணும். இது முக்கியமான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட வரிசையை மாத்த முடியாது. அதை நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஏ இஸ் டு பி அப்படின்றத இதை பி இஸ் டு ஏ அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது. அதுக்குதான் இந்த நாட் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ண கூடாது. சமான விகிதத்தை பெற அதோட பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். சமான விகிதம் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் 1/2. இப்போ இதோட சமான விகிதம்னா இப்போ 2:2 அப்படின்னா என்ன பண்ணுவேன், 2/4. இப்போ 1/2 இதோட பேசிக் தானே, இப்போ இதை 3:3 அப்படின்னு போட்டீங்கன்னா 3/6. ஸோ இதோட ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி என்ன செய்யலாம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் காமன் டேபிளால டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விகிதமும் சமம், அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10/20 இது ஒரு ரேஷியோன்னு வச்சுங்க, 10:20 இன்னொரு ரேஷியோ இப்போ பார்த்தீங்கன்னா 20/40 இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:40 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அப்போ இந்த ரெண்டு விகிதமும் அதாவது 10/20 = 20/40 பார்த்தீங்கன்னா 1/2 = இதை அடிச்சிங்கன்னா 1/2. அப்போ 1:2 அந்த மாதிரி நீங்கள் எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் விகித சமம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா குறிப்பிடலாம். ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகித சம விதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விகித சம விதிப்படி கோடி உறுப்புகளோட பெருக்கற் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு சமம். இது வந்து நீங்கள் ஒரு முக்கியமான கண்டிஷன், ஒரு 1 mark கூட நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம். விகித சம விதிப்படி கோடி உறுப்புகளோட பெருக்கற் பலனானது நடு உறுப்போட பெருக்கற் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரலகு முறை என்பது ஒரு அலகின் மதிப்பினை கண்டறிந்து தேவைப்படும் அலகின் எண்ணிக்கையின் மதிப்பினை கண்டறிதல் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த யூனிட்டை வந்து நமக்கு தகுந்த மாதிரியான யூனிட் கொண்டு வந்து அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யறது அப்படின்னா வேல்யூவை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அதாவது இப்போ ஒரு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னா நீங்கள் அது வேறு வேறு யூனிட்ல இருக்கும், பட் அதை சேம் யூனிட்டுக்காக நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்பீங்க சார் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழத்துக்குள்ள விகிதம் கேட்குறாங்க, நீங்கள் கண்டி அழகு என்னன்னா பழங்கள் என்பது அழகு சரிங்களா,
அப்போ நீங்கள் ஆப்பிள் வேறு பழம் சார், ஆரஞ்சு வேறு பழம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு ரெண்டுமே வந்து பழங்கள் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா காமன் யூனிட்டுக்கு வரும், அப்படி வர்றது தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையாக நீங்கள் இந்த அளவுக்கு தகவல்களை தெரிந்திருந்தாலே போதுமானது, நீங்கள் எளிமையாக என்ன செஞ்சு விடலாம் அப்படின்னு சொன்னால் விடைகளை போட்டு விடலாம். அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது கிடையாது. நீங்கள் பேசிக்கலாக வந்து பின்னம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை தொடர்ந்து விகிதம், அதாவது விகிதத்தை தான் நம்ம பின்ன வடிவில் எழுதுகிறோம் அல்லது பின்னத்தை தான் விகித வடிவில் எழுதுகிறோம். ஸோ ஒன்றுமே அவங்க பய